ஒரு பல்லு புடுங்க எவ்வளவு வாங்குறீங்க? பல்லுக்கு எப்படியும் 50 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? 50 தான். அப்ப மத்த இடத்தை விட கம்மியா தான் இருக்கு. வாங்க போலாம். எங்க ஆபரேஷன் தேட்டருக்கு? இந்த முகர கட்டைக்கு ஆபரேஷன் தேட்டர். நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கேன். அந்த படம் இது எத்தனை? இது நம் உடல் தான் ரெண்டு, ரெண்டையும் சேர்த்தா நம் பொண்ணா சேர்ந்தா மூடு இல்ல நாலு, ரெண்டு ஒண்ணு மூடு தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு. புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு. என்ன இது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா? ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயபாத்தாப்பா இருக்கு. கிளவி சின்ன பிள்ளையில சொல்லியிருக்கா, ஒத்தடி பாயில வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசு. ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி, ஆண்டி புடிங்கிரு தாண்டி, ஆண்டி பாண்டி, ஆண்டி காப்பாத்துக்கு ஆண்டி. நம்ம இன்னைக்கு உட்கார்ந்தோம். ஓ சீட் தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா? தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த. ஏன்ன ஏ எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? இல்லன்னு உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. கனவுதான் நிஜவுதான் உலகில் யார் வெள்ளுவார், என்னை யார் வெள்ளுவார்? என்ன பார்த்துட்டானே, பார்த்துட்டானே? ஐயோ அவன் வர்ற வேகத்தை பார்த்தா உன் பேச்ச நம்பி என்ன பண்ணிடுவா போல் இருக்கே. அம்மா தாயே அங்காள இன்ஜினி உன்னை நம்பித்தாம. ஹலோ மேடம், நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா. ஐயோ எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறீங்களா? அப்ப ஏ குரல் ரேடியோல கேக்குதா? ஐயோ இப்பவே உலகம் பூரா கேட்டுட்டு தான் இருக்கு. கை கால் எல்லாம் உதறது சார். ஐயோ பேசிட்டு மேல உதற கூடாதுமா, ஒரு இடத்துல உட்காருங்க. வடிவே நீ குளிக்கும் போது முதுக பாத்தின புதுசா பாக்கல, அதான் முடியாம போச்சு. பாத்துட்டா செத்துப்படா. உன்னை விட்டு நான் தனியா சாவுனா? இந்தா கோல்ஸ். சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்கண்ணே. இட்லி நானு போடா பிக்காளி பழ. நானே பிச்சைக்காரங்க எல்லாம் பிடிங்க தின்னு இருக்கேன், ஏன் இட்லி கேக்குற? போடா போ. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீ வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்க, வந்திருக்கீங்களா? சல்லி சல்லியான உருக்கிட்டீங்களா? போறா தம்பி பிராக்க. கிளவிய போட்டு தள்ளிடுறேன். அங்க என்னை போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க. அப்ப எல்லாம் அம்புட்டு பேலும் பேசாம இருந்துட்டு நாளைக்கு சாவ போற கலைய போட்டு தள்ளுறேன். வெக்கமல்ல உனக்கெல்லாம். வாங்க சார், வாங்க சார. இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. எல்லாரும் தொப்பிய கழுதி என் கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க. டைவ் அடிக்கவா? என்ன பிரியாணி சாப்பிட்டேன்? என்ன பிரியாணி? முட்டை பிரியாணி. என்ன முட்டை? கோழி முட்டையா? அதான் சரி. மூஞ்சிய பார்க்காம பின்னாலே நின்று முட்டை அடிச்சிட வேண்டியதா?
சட்னி சட்னி ஏய் சட்னி எங்க மேன் வைக்கிற எங்க வைக்கணும் இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும் ஃபூல் அவ்ளோதானே வச்ச ஏய் இடியட் அப்புறம் என்ன பிளேட் வச்ச ஓ ஐ அம் சாரி ஏய் பாடா கர்பா தோசா கர்பா இட்லி கர்பா பாடா கர்பா தோசை கர்பா ஓ பசிக்குதா அடி பாவி மவளே பசிக்கு பேரு உங்க ஊர்ல கர்ப்பமா அப்ப கர்ப்பத்துக்கு பேரு அண்ணா அதுல விஷம் கலந்துருக்கண்ண விஷா விஷம் கலந்துருக்கண்ண விஷா இதுல ஆமாண்ணா ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும் டேய் விஷத்திலே பிறந்து வளர்ந்து மீனா நாங்க ஆறு மாத்த பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனா அப்ப என் பழைய அக்காலை திருப்பி கொடு என்னது பழைய அக்காவா ஆமா தாலி கட்டும் போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு அது எப்படி இப்ப கொடுக்க முடியும் அப்ப 100 ரூபாய் கொடு 100 ரூபாய் இல்ல அப்படியே மாமு அப்ப வாக்க போலாம் எங்க எங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு நீ இனிமே தனியா ஈர துணியோட பட்டா தான் உங்களுக்கு அறிவு இந்தடா இந்தடா அது இத முதல்ல கொடு பரியாதக்கு போவோம்டா பரியாதக்கு போவோம் என்ன யார் நடத்திக்கிட்டீங்க நீங்க ஓகே நான் கேக்குறானே ஏடா ஏடா விளையாடுறீங்க தொலைச்சிரோடா கட்டி சீரழிஞ்சு போறீங்க அங்க என்ன பண்ற ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்ன ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்க என்னது ஆண்டியை கரெக்ட் பண்றியா ஐயோ இல்ல ஆண்டி ஆண்டனா கரெக்ட்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்க என்னடா நம்ம கேட்ட அவனு சொல்றான் டேய் எங்களுக்கு ஆண்டியா இல்ல ஆண்டனாவா ஆண்டி கூப்பியாப்பா என்ன பரமசு எப்படி இருக்க ஐயோ மவனே என்ன கொளுப்புடா உனக்கு